ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மொபைல் வந்திருக்கு, 1, 2, 3, 4. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு விளம்பரத்துக்காக நீ காட்டுறதுக்காக தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இப்போ தான் வந்துச்சு என்கிட்ட, 1+11. இது வந்து பார்த்தீங்கன்னா 16 GB ரேமு, 256 GB ஸ்டோரேஜில் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே ஃபுல் கிட்டோடு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டை கம்மி பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பாக்ஸு, சார்ஜர், 100 வாட் சார்ஜரோடு இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம்ம நீட்டாக, செம்ம தெளிவாக இருக்குது. ஒரு புது பீஸ் எப்படி வாரண்டியோடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெளிவாக இருக்குது. ஒரு இடத்துல கூட டென்ட்டு கிராச் கிடையாது, அப்படியே புதுசாக வச்சுருக்காப்புல. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எவ்வளோ கொடுக்குறோன்னா 38,000 ரூபா, அதாவது 38,000, 38,000 ரூபாய்க்கு தரோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த விலைக்கு நான் இது வரைக்கும் வியாபாரமே பண்ணதில்லை இந்த ஃபோனை. ஸோ பயங்கரமான கம்மியாக தரேன். வாரண்டி பட் இல்லை, வாரண்டி வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு, முடிஞ்ச ஒரு 7-8 நாள் தான் ஆகுது. வாரண்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 1+ செக்கிங் போட்டால் வாரண்டி செக்கப்பில் பார்த்தா தெரிஞ்சிடும். அதே மாதிரி நம்மக்கிட்ட வாரண்டியோட 2 மொபைல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 39,500 ரூபா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் வாரண்டி இருக்குது, 2 மாதம் வாரண்டி இருக்குது. 12 256 தான், இல்லைன்னு சொல்லலை, சி 12 இல்லை, 16 GB 256 தான். இதோட விலை 39,500. இது வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் வாரண்டி இருக்குது, அதே 16 256 தான். கலர் வந்து க்ரீன் கலரு, இது வந்து பிளாக் கலரு, இது க்ரீன் கலரு, சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா 48,000 ரூபா வந்திருக்கு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஒரே 10,000 ரூபா கம்மி. செகண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வாங்க போனால் 10,000 ரூபா கம்மியாக தந்திருக்கோம். அது இல்லாமல் இப்போ புதுசு வாங்க வாங்க போனால் உங்களுக்கே தெரியும் 65,000 ரூபா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் 65,000 ரூபா போனால் 38,000 ரூபாய்க்கு தரோம், கிட்டத்தட்ட பாதிக்கும் பாதி தான். ஸோ யோசிச்சு முடிவு பண்ணிவிட்டு வாங்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 7+, இது 7+, இதோட விலை வந்து 6,300 ரூபா, 6,300, 128 GB. ஆசிம், இதில் என்ன இஷ்யூ இருக்குது? இதில் இதில் வந்து பேட்டரி சர்வீஸ், பேட்டரி மட்டும்தான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். பேட்டரி வந்து சர்வீஸ் பண்ணல, பேட்டரி வந்து மாற்றிருக்காங்க, சர்வீஸுன்னு காட்டியிருக்கு. அதாவது பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றவே இல்லை. ஆக மட்டும் இந்த ஃபோன் இதுவரையும் ஒரு முறை கூட சர்வீஸ் போகலன்றது தான் இதோட உண்மையானது. ஏன்னா பேட்டரி தான் ப்ராப்ளம் வரும், லாங் டைம் ஆச்சுன்னா பேட்டரி ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். இது வந்து அது மாதிரி கூட மாற்றலை. பேட்டரி 100% இருக்கு, அதான் 100% இருக்கு, ஆனால் சர்வீஸுன்னு காட்டுது. சரி, ஓகே, பேட்டரி இஷ்யூ பஸ், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. 100% பேட்டரி இருக்கு, ஆனால் வந்து பேட்டரியில் வந்து இதில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சர்வீஸுன்னு வருது, அது என்னன்னு தெரில. 128 GB இது, கேமரா கிமரா மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கா இல்லை ஒரிஜினல் டிஸ்பிளே? அது ஓ சாரி, ஒரிஜினல் டிஸ்பிளே தான், அது அப்படி பிரைட் வைக்காமல் வச்சுருக்கேன், அதனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பிரைட் ஏற்று, ஆ ஓகே, இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பேட்டரி தான் வந்து வேறு ஒன்றுமே இல்லை, கேமரா கேமராலாம் சூப்பராக இருக்குது. மொபைலோட விலை வந்து பார்த்திங்கன்னா 6,300 ரூபா, 6,300. 7+லாம் இந்த விலைக்கு தரமாட்டாங்க. 128 GB தானே ஆசிம்? 128 தானே? ஆமாம், 128 GB. ஸோ 6,300 ரூபா, 6,300, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி விவோவில் வந்து பார்த்திங்கன்னா விவோ V17 Pro. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு. நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா, 14,000 ரூபான்னு சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய்க்கு தரோம். இது மெனு ஓப்பன் பண்ணு, இதில் வந்து கேமரா தான் மெயின், அந்த பாப் அப் கேமரா இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக வரும், ரெண்டு பக்கமும் வரும். இதோட விலை வந்து 9,000 எவ்வளோப்பா? 9,000 ரூபா தானே? இது எவ்வளோ போட சிச்சாக்கு? 9,500 ரூபா. ஓகே ஓகே, 9,500 ரூபா. பாக்ஸ் இருக்குது, மொபைல் இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, கேமராலாம் பாருங்கள், தக்க தக்கன் இருக்கு. இந்த பாப் அப் கேமரா தான் மெயின் இதில், அப்படியே நம்ம முகம், அதாவது கண்ணங்கரேன்னு உள்ள மனுஷனை கூட வெள்ளையாக காட்டுறதுக்கு இந்த ஃபோன் ஒன்று போதுங்க. அந்த அளவுக்கு கேமராவோட குவாலிட்டி வந்து பாருங்கள், பாப் அப் கேமரா செம்மையாக இருக்கும். ஏன்னா கருப்பனை போட்டு எடுத்தால் கூட அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு காட்டும், அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங்காகவும் காட்டும் ஃபேஸு. ஸோ அதுதான் இதோட ஃபெசிலிட்டி. மொபைல் சூப்பர் மொபைலு. இதோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9,000
500 தரேன். பாக்ஸு மொபைல் இருக்குது, 8 to 128 இதோட ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா 8 to 128. ஸோ அதில் எந்த மாற்றம் கிடையாது, வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கங்க.